ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெய்லி டோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்க போறோம். எதை பத்தின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஹோல். ஸோ இந்த பிளாக் ஹோலை பற்றி எல்லாருக்குமே ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த பிளாக் ஹோல்ன்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூனிவர்ஸில் இருக்கிறதே ஒரு மிஸ்டீரியஸான ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, இதை பற்றி நம்மளுக்கு பெரிய அளவில் தெரியலனாலும் ஒரு சில விஷயங்களை நம்மளுடைய சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளாக் ஹோல்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீமான கிராவிட்டி கொண்ட ஒரு ஆப்ஜெக்ட். இதனோட சென்டரில் லைட் போனால் கூட நம்மளால் ரிட்டர்ன் பார்க்க முடியாது. ஸோ இந்த கிராவிடேஷனல் புல் காரணமாக இது அதனுடைய பக்கத்தில் எல்லா ஆப்ஜெக்டையும் இழுத்து அதனுடைய எடையின் காரணமாக இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. அதுவும் இந்த பிளாக் ஹோலை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை யாரும் தனியாக கண்டுபிடிக்கல. இதை வந்து பார்த்தீங்கன்னா பல ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச இந்த பிளாக் ஹோலுடைய பேர் பார்த்தீங்கன்னா சிக்னஸ் X1. இது பார்த்தீங்கன்னா 1971 பல ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் ஹோல் உருவாகிற மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் உருவாகும். இந்த நியூட்ரான் ஸ்டாரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிங்க பார்த்தீங்கன்னா ஜெர்ஸ்லின் பெர்ல் பர்னல். இவங்க தான் ஃபர்ஸ்ட் நியூட்ரான் ஸ்டாரை வந்து 1967 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹோலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது 1971. ஸோ இந்த பிளாக் ஹோல் என்னன்னு பார்த்துருக்கோம், இந்த பிளாக் ஹோல் எப்படி உருவாகுதுன்றத பார்க்கலாம். பிளாக் ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு நட்சத்திரங்கள் வெடிப்பு மூலமாக உருவாகுது. இந்த நட்சத்திரங்களுடைய வாழ்க்கை சுழற்சி முடிஞ்சு அது வெடிச்சு சிதறும். ஓகேங்களா, அப்போதான் அந்த பிளாக் ஹோல்ஸ் வந்து உருவாகும். ஸோ இந்த நட்சத்திரங்கள் எப்படி வாழ்க்கை சுழற்சி முடிஞ்சு எப்படி பிளாக் ஹோல் உருவாகுதுன்றதை பற்றி இந்த விட விரிவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சூரியனை போன்றே பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களும் ஒரு எரியும் தன்மை கொண்ட ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ இது எப்படி வந்து எரியுது, நமக்கு எப்படி பிரகாசமாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் மூலிமா ஹீலியமாக கன்வெர்ட் ஆகுது. இதன் காரணமாக அதில் பார்த்தீங்கன்னா அதீத ஆற்றல் வெளிப்பட்டு நம்மளுக்கு பிரகாசமாக தெரியுது. இந்த மாதிரி நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா சைமில்டேனியஸாக சில ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகும், லைக் கார்பன், ஆக்சிஜன், அப்புறம் அயன் போன்ற கனமான மெட்டீரியல்ஸும் கிரியேட் ஆகும். இந்த அயன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் கோர்னு சொல்லப்படுகிற மைய பகுதியில் ஃபார்ம் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அண்ட் ஓவரால் த பீரியட் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துடைய வாழ்க்கை சுழற்சி முடியும் போது அதில் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாம் தீர்ந்து நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து ஸ்டாப் ஆகும். அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ஸ்டாப் ஆகும் போது பார்த்தீங்கன்னா இதனுடைய மையத்தில் இது வரைக்கும் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும்போது உருவாகியிருக்க இந்த அயன் மற்றும் கனமான தனிமங்களான கோர் உருவாகிருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அயன் கோர் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. இது நட்சத்திரத்துடைய வாழ்க்கை சுழற்சி முடியும் போது ரொம்ப அதிக அளவில் இருக்கும். இந்த அயன் கோர் ஃபார்மேஷன்ன்றதை பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற ஈர்ப்பு விசையின் காரணமா சரியும். அது சரியாமல் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோலாக கிரியேட் ஆகாது. அப்படி சரியும் தருவாயில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான கிராவிடேஷனல் ஃபுல் உருவாகும். இதுதான் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் கொலாப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கோர் உடஞ்சி அதனுடைய ஈர்ப்பிசின் காரணமாக அந்த கோரெல்லாம் உடஞ்சி ஒரு கிராவிடேஷனல் ஃபுல் வந்து உருவாகும். இதுதான் வந்து பிளாக் ஹோல் கிரியேட் ஆகிறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த பிளாக் ஹோல் கிரியேட் ஆகிறதுக்கு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த கிராவிடேஷனல் ஃபுல் காரணமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோர் உடஞ்சி அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் உள்ள இழுத்துரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாயிண்ட்ல இருந்து பக்கத்துக்குற எல்லா மெட்டீரியல்ஸும் உள்ள இழுக்கத்தின் காரணமாக அதீத அடர்த்தி கொண்ட, அதாவது ஹை டென்சிட்டி கொண்ட ஒரு ஈர்ப்பு விசை கிரியேட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு அதால் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் எடுக்க முடியுமோ இழுத்து இழுத்து என்ன ஆகும்னா அதனுடைய மார்ஸ் வந்து அதிகமாக அதனுடைய கிராவிட்டியும் அதிகமாகும். ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்குலாரிட்டி பாயிண்ட் வந்து உருவாகும், அதாவது சென்டரில் உருவாகும். அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் ரேடியஸ் இருக்கிற எல்லாத்தையுமே இழுக்கும், அதாவது ஈவன் லைட்டை கூட இழுத்துரும். அந்த அளவுக்கு ஒரு அதீதமான கிராவிடேஷனல் புல் வந்து உருவாகும். ஸோ எந்த அளவுக்கு இதனால் இழுக்க முடியுமோ அதெல்லாம் பார்த்தா சிங்குலாரிட்டி பாயிண்ட்ல இருக்கிற கிராவிடேஷன் ஃபுல்லு. ஒரு பர்டிகுலர் ரேடியஸுக்கு அப்புறம் ஒரு பொருட்களை இழுக்க முடியாது இல்லையா, அந்த ரேடியஸ் தான் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் அரிசான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தாண்டி வந்து அதால் இழுக்க முடியாது, அதுக்குட்பட்ட எல்லாமே அதால் இழுக்க முடியும். இந்த அயன் கோர் உருவாகத்தை பார்த்தோம், இந்த சிங்குலாரிட்டி எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம், இந்த ஈவெண்ட் அரிசான்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த பிளாக் ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும்போது இந்த ஈவெண்ட் அரிசானுக்குள்ள வர எல்லா ஆப்ஜெக்ட்டும் எடுத்துரும், எடுத்து அதனுடைய மாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். இதனால பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸும் பெருசாகிட்டே போகும். ஸோ இந்த பிளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் மூலமா உருவாகிற சில ஸ்டெல்லர் பிளாக் ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனை விட 2-3 மடங்கு தான் பெருசாக இருக்கும், இல்லை பல மடங்கு பெருசாகும். ஆனால் விண்மின் திரள்கள்னு சொல்லுவாங்க, இந்த கேலக்சிஸ் நடுவில் உருவாகிற பிளாக் ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனை விட ட்ரில்லியன் அளவு பெருசாக இருக்கிற பிளாக் ஹோல்ஸ்லாம் இந்த ஸ்பேஸில் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பிளாக் ஹோல்ஸ்னால் என்ன, இந்த பிளாக் ஹோல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஸோ எல்லா ஸ்டார்ஸும் பிளாக் ஹோல்ஸாக ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டுமே தான் ஃபார்ம் பண்ணும், அதாவது அதனுடைய கோர், அதை மையத்தில் இருக்கிற அந்த அயன் கோர் சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும்போது உருவாகிற அந்த அயன் கோர் வந்து எந்த ஸ்டார்லாம் வந்து ஈர்ப்பு விசையினால் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கோ அதெல்லாம் வந்து பிளாக் ஹோலாக கிரியேட் ஆகாது. ஸோ அதெல்லாம் என்னவா மாறும் அப்படின்னு
பாத்தீங்கன்னா நியூட்ரான் ஸ்டார் ஆகும், இந்த ஒயிட் வேஃபர்ஸ் ஆகவும் மாறுது. சோ இதெல்லாம் அந்த கிராவிடேஷன் புல் காரணமா அந்த கோர் உடையுதோ அதெல்லாம் வந்து பிளாக் ஹோல்ஸா கிரியேட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இந்த பிளாக் ஹோல்னா என்ன, பிளாக் ஹோல் எப்படி உருவாகுதுன்றத சொல்லியிருக்கேன். இது பிளாக் ஹோல் பத்தின சில விஷயங்கள் மட்டும்தான், இன்னும் நிறைய விஷயங்கள் பிளாக் ஹோலை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது பார்ட் ஒன் வீடியோ மட்டும்தான். இது போன்ற நிறைய பார்ட் வீடியோக்களை நான் பிளாக் ஹோல் சீரீஸா வந்து ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ண பார்த்தவங்களுக்கு நன்றி. ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே.